ஹாய் ஹலோ, வெல்கம் டு டிஎஸ் மீடியா. நான் உங்கள் சரோ. பொன்மகள் வந்தால் திரைப்படம் வரும் May 29 அமேசான் பிரைமில் வந்து வெளியாக இருக்கிறது. 2D என்டர்டைன்மெண்ட் சார்பில் நடிகை ஜோதிகாவும் நடிகர் சூர்யாவும் இணைந்து தயாரித்துள்ள பொன்மகள் வந்தால் திரைப்படம் வரும் May 29 அமேசான் பிரைமில் வந்து வெளியாக இருக்கிறது. இப்படத்தில் கதையின் கதாநாயகியாக ஜோதிகா நடிக்க கே பாக்கியராஜ், ஆர் பார்த்திபன், பிரதாப் போத்தன், பாண்டியராஜன், தியாகராஜன் என படத்தின் முக்கிய கதாபாத்திரங்களில் 5 இயக்குநர்கள் வந்து நடிச்சிருக்கிறாங்க. சுப்பு பச்சுவும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் வந்து நடிக்கிறாரு. 5 இயக்குநர்கள் நடித்திருப்பதாலும் தொடர்ச்சியாக வெற்றி படங்களை கொடுத்து வரும் 2D என்டர்டைன்மெண்ட் ஜோதிகா கூட்டணி மீண்டும் இணைந்து நடித்திருப்பதாலும் ரசிகர்களின் ஏகோபித்த எதிர்பார்ப்பை பெற்றிருக்கிறது பொன்மகள் வந்தால் திரைப்படம். இணையவாசிகள், இல்லப்பெண்மணிகள் உள்பட அனைத்து தரப்பினரும் ரசிக்கக்கூடிய வகையில் இப்படத்தை எழுதி இயக்கியிருக்கிறார் ஜே ஜே பிரட்ரிக். கோவிந்த் வசந்தா இசையமைத்துள்ளார். ராம்ஜி ஒளிப்பதிவு, ரூபன் எடிட்டிங், கலை இயக்கம் வந்து அமரன். ஒவ்வொரு மனிதரின் உள்ளங்கையிலும் திரைப்படத்தை கொண்டு சேர்க்கும் அமேசான் பிரைம் பொன்மகள் வந்தால் படத்தை வெளியிடுவது குறித்து படத்தின் இணை தயாரிப்பாளரும் 2D என்டர்டைன்மெண்ட் சிஇஓவுமான ராஜசேகர் கற்பூர சுந்தரபாண்டியன் கூறியதாவது, பொன்மகள் வந்தால் வட வெளியீட்டிற்காக அமேசான் பிரைம் வீடியோவுடன் இணைந்திருப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களின் இந்த முயற்சிக்கு நல்ல வரவேற்பும் கிடைக்கும் என நம்புகிறோம். ஃபர்ஸ்ட் லுக் வெளியான நாளிலிருந்து இந்த படம் பற்றிய மேற்கொண்ட விவரங்கள் பற்றி அறிய மக்கள் எங்களிடம் கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள். படம் அமேசான் பிரைம் வீடியோவில் வெளியிடப்படுவதால் பார்வையாளர்கள் தங்கள் வசதிக்கேற்ப எங்கும் எப்போது வேண்டுமானாலும் படத்தையும் படத்தில் அற்புதமாக அமைந்துள்ள நீதிமன்ற காட்சிகளையும் பார்த்து மகிழலாம் என்கிறார் படத்தில் இயக்குநர் ஜே ஜே பிரட்ரிக். அமேசான் பிரைம் வீடியோவில் பொன்மகள் வந்தால் படம் உள்பட வெவ்வேறு மொழிகளில் 7 படங்கள் அடுத்தடுத்து வெளியாக இருக்கின்றன. இது போன்ற சினிமா அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிற நம்ம டிஎஸ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாம போடுற புத்தம் புதிய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு அப்டேட்ல வந்திருக்கும்.